வெல்கம் டு அர்ஷீஸ் பேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டாடி பாம் சொல்லுவாங்க, ஐஸ் ஆப்பிள் சொல்லுவாங்க, அண்ட் நுங்கு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அது வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ட்ரிங்க் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்கான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து நுங்கு சொல்லுவாங்க, டாடி பாம் சொல்லுவாங்க, ஐஸ் ஆப்பிள் சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் லிட்டர் மில்கில் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் லிட்டர் மில்க்கை நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி வந்து வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ சில் மில்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ பாயில் பண்ணி சில் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியில் எடுங்க. இது வந்து ஹாஃப் லிட்டர் மில்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாடி பாமை நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மில்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து மில்கில் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் சிரப் சேர்க்குறீங்கன்னா கம்மியாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பிளெயினாக வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளெயினானால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் சிரப் அது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து கம்மியாக வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண டாடி பாம் வந்து மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பிளெயினாக சர்வ் பண்ணல, கொஞ்சம் சிரப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணேன். நீங்கள் பிளெயினாக கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் நீங்கள் பிளெயினாக சர்வ் பண்ணலன்னா சுகர் வந்து நிஜமாக சொல்கிறேன் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சில் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிங்கன்னா நல்லா வந்து சில்லாக வந்து நீங்கள் குடிக்கலாம். சம்மருக்கு வந்து ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஸோ நான் வந்து சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். ஸோ என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன். ரெண்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சிரப் அண்ட் இன்னொரு கிளாஸில் வந்து நன்னாரி சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி சில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் கிளாஸில் வந்து போ பண்ணிக்கிட்டேன். ரெண்டு கிளாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் போ பண்ணிக்கிட்டேன். சிரப் வந்து அவசியம் இல்லை, உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சிரப் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளோட ஷர்பத் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் அவ்வளோதான் நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ட்ரிங்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இது கன்ஃபார்மாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அதுக்கப்புறமா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். திங்க் யூனிக் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.